நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் நியாயாதிபதிகள் ஆறு பதினான்கிலிருந்து பதினைந்து அங்கே வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் அவனை அதாவது கிதியோனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசுரவேலின் இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொன்னார் நியாயாதிபதிகள் ஆறு பதினான்கிலிருந்து பதினைந்து பதினைந்தாம் வசனம் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எழியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் ஆனா இவனை யாருக்கு யாருக்கு ஆண்டவர் வந்து நியாயாதிபதியாக நிறுத்தினாருனா இஸ்ரவேல் முழுவதுக்கும் நியாயாதிபதியாக நிறுத்தினார் நம்முடைய ஜனமாகிய ஜனங்களை தேவன் பெருக பண்றதுக்கு பயன்படுத்தின மக்களை ஆண்டவர் கிதியோன்னு சொல்கிறான் கர்த்தர் நீ போ போனா கிதியோன் குடும்பம் மனாசையிலே ரொம்ப சிறிய குடும்பம் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் ஆனா கர்த்தர் அவனை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து அவர்களை பெருக பண்ணினார் அலே லூயா இன்னும் நான் சொல்லுவேன் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் என்கிற ஜனத்தினுடைய முதலாவது ராஜாவ ஆண்டு தெரிந்தெடுக்கிறார் பாருங்க ஃபர்ஸ்ட் கிங் தெரிந்தெடுக்கிறார் இருபத்தி ஓராம் வசனத்துல சவுல் சொல்லுகிறான் கத்தர் தெரிந்தெடுத்ததுக்கா ஒன்று சாமுவேல் ஒன்பது இருபத்தி ஒன்று நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறியதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீதி இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்று வேற யாரும் சொல்லல பெண் கோத்தரத்தான் சொல்லுகிறான் எனக்கு தேசத்துக்கு முதல் ராஜாவா தெரிந்தெடுக்கிறீங்க கொஞ்சம் நல்லால தெரிந்தெடுக்க கூடாதா முதல் எலெக்ஷன் முதல் பதவி அதுல இருக்கிறதுல சிறந்த ஒரு ஜாதி சிறந்த ஒரு ஜனம் உயர்ந்த மனிதனை நீங்க எடுக்க கூடாதா இஸ்ரவேல்லையே சிறிய ஜாதின்னு சொல்லப்படுற பென்யமின்றது எனக்கு பிடிச்சி வந்திருக்கீங்களே பென்யமின் கோத்திரத்துல எல்லா குடும்பங்கள்ல என் குடும்பம் எப்படிப்பட்டது எப்படி ஆண்டு எடுக்கிறாரு பாருங்க எல்லாத்துலேயும் கடைஞ்சு எடுத்து மொத்தமா ஒன்றுத்து உதவ மாட்டான் அவனை சட்ட பண்ண மாட்டாங்க இருக்காங்க பாருங்க அவனை தூக்குறாராம் தூக்கி சொல்றாரா நீ தான் இந்த தேசத்துக்கு முதலாவது ராஜா முதலாவது ராஜா எனக்கு இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ஆண்டு வச்ச அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கும்னு யோசித்து பாருங்க நான் சொல்லுவேன் இந்த காலையில சிறிய கர்த்தர் பலத்த ஜாதி ஆக்குவார் யாரு என்று சொன்னார் அவர் வைத்த அன்பு நாம் நிறையவேளை நினைக்கிறோம் என்னை நேசிக்க யாருமே இல்லை என் மேலே பறிவு காட்ட யாருமே இல்லை என்னை கண்டுகொள்ள யாருமே இல்லை என்னை நோக்கி பார்க்க யாருமே இல்லை என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் சொல்கிறாரு நீ சிறியவன் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையில் நான் வைத்த அன்பு பெரியது அந்த அன்பினால் நான் என்ன செய்கிறேன்னா உன்னை அழைக்கிறேன் அந்த அன்பினால் நான் உன்னை சேர்த்து கொள்கிறேன் அந்த அன்பு என்ன செய்கிறதுன்னா உன்னோடு உடன்படிக்கை பண்ண பண்ணினது அந்த அன்பினாலே நான் உன்னை பெரியவனாக மாற்றுவேன் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது தேவனுடைய அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது காலில விசுவாசிங்க கத்தருடைய அன்பு என் மேல இருக்கு கத்தர் என் மேல தம்முடைய அன்பின் நேச கொடியை பறக்க வைத்திருக்கிறார் நான் சிறியவனாயிருந்தாலும் பெரியவனாக முடிவதற்கு எப்படி என்னால் ஆகும் என்று கேட்டால் என் பலத்தினாலோ என் சத்துவத்தினாலோ என் பின்னணியினாலோ எனக்கு இருக்கிற பராக்கிரமங்களாலோ எனக்கு இருக்கிற மேன்மைகளாலோ எனக்கு இருக்கிற பட்டங்கள் பதவிகளால் அல்ல தேவனுடைய அன்பு என்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது கர்த்தர் என்னை நேசிக்கிறார் அவரோட அன்பு மேல் இருக்கிறது எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டாலும் எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும் கர்த்தர் என்மேல் வைத்த அன்பினாலே கர்த்தரனை உயர்த்துவார் கர்த்தரனை பெருக பண்ணுவார் என்னை மேன்மைப்படுத்துவார் இந்த காலை நீங்கள் விசுவாசிங்க தேவனுடைய அன்பு நம்மே மேல் இருக்கிறது ஹலே லோயா அவருடைய அன்பு நமக்கு போதும் அந்த அன்பு என்ன செய்யும்னா நம்மை பெரிய ஜாதியாக மாற்றும் கருத்துடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக என்னை சிறியவன் என்றோ எளியவன் என்றோ என்னை அசட்டை பண்ணப்பட்டவன் என்றோ தேவன் கீழ்நோக்கி என்னை பார்ப்பதில்லை தேவன் சிறியவன் மேல் வைக்கிற அன்பினால் தேவனனை உயர்த்துகிறார் தேவனனை பெரியவனாக மாற்றுகிறார் இந்த காலில் கத்துற உங்களை ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார் உண்மையில் என் அன்பின் நேச நான் பறக்க விடுறேன் நீ அருவறுக்கப்பட்டவன் நீ வெறுக்கப்பட்டவன் நீ எல்லாராலும் தாழ்த்தப்பட்டவன் உதாசீனமாக்கப்பட்டவன் யாரும் உன்னை நேசிக்கல யாரும் உன்னை கண்டுகொள்ளல எல்லாரும் உன்னை வெறுத்தார்கள் உன்னை மறந்து போனார்கள் எல்லாரும் மறந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அலே லோயா அவருடைய அன்பு உலகம் மாறினாலும் மாறவே மாறாது அந்த அன்பு ஒழியவே ஒழியாது அது என்றைக்கும் நிலைத்திருக்கிற அன்பு அந்த அன்புக்காய் கத்திரை சோத்திருக்கிறேன் அலே லூயா